ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி, தோசை, சப்பாத்தி சாப்பாட்டுக்குன்னு எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ் தக்காளி தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் பூண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன், கூடவே தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயத்தையும் பூண்டையும் எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். கூட ஒரு 4 கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அதிலேருந்து 2 மடங்கு அதிகமாக தக்காளி நம்ம சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 4-5 விசில் விட்டுக்கோங்க, ப்ரெஷர் ரிலீஸ் ஆகங்காட்டியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். நல்லா கடைஞ்சிட்டு ஒரு சின்ன தாளிக்கிற பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கடுகு சேர்த்துக்கலாம், கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம், கூடவே 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரியட்டும். நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா கடைஞ்சி வச்சுருக்கக்கூடிய சட்னியில் சேர்த்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான சுவையான தக்காளி பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி சாப்பாடுன்னு எல்லாத்துக்கூடையும் ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.